டியூஸ்டே ஈவினிங்லேருந்து எடுத்த விலாக். ஸோ நம்மளுக்கு என்றைக்கு வந்து வேலை இல்லாமல் இருக்கும் அன்றைக்கி தான் நம்மளுக்கு ஏதாவது செஞ்சு சாப்பிடும்போது தோணும். அன்றைக்கி அப்படி தான் வந்து ஒரே ஸ்வீட் கிரேவிங்ஸாக இருந்துச்சு. மற்றபடி எனக்கு ஸ்வீட்டே சுத்தமாக பிடிக்காது, எப்போவுமே சாப்பிட மாட்டேன். பால் கொழுக்கட்டை செய்யலாம் அப்படின்றதுக்காக ஒரு கப் கிட்டக்கு கொழுக்கட்டை மாவை எடுத்துட்டு அதில் கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணி நல்லா தண்ணி ஊற்றி ரவுண்ட் ரவுண்டாக பிடிச்சி வச்சுக்கணும். எந்த ஷேப் வேணாலும் பிடிச்சிக்கலாம். ஒரு கப் வெல்லம், அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பாகா ரெடி பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்டக்கு ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணி வச்சுட்டேன். இப்போது நம்ம ரவுண்ட் ரவுண்டாக பிடிச்சி வச்சிருந்த கொழுக்கட்டை எல்லாமே தண்ணியில் வேக வைக்கணும். அது நல்லா வெந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டில் வந்து பாகு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டக்க வந்து கொழுக்கட்டை மாவு வந்து தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுருந்தேன். அதையும் இதில் ஆட் பண்ணோம் அப்படின்னா நல்லா திக்காக கிடைக்கும், அதுக்காக தான். அப்புறமா லாஸ்ட்டில் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் கிட்டக்க துருண தேங்காய் இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஸ்வீட் பிடிக்கும் அப்படின்றதும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டின்னர் சாப்பிடுவோமா அப்படின்றது ரொம்ப டவுட் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு 9:00 மேலே தான் பாஸ்தா செஞ்சுருந்தேன். ஸோ நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.